ஃப்ளஃபி ஸ்லைம் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் கூட எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இதோட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சானிடைசர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 ட்ராப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து ஆக்டிவேட்டர் வரை யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வேகமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சானிடைசரும் வந்து ஃபெவிகாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்லைம் ஆக்டிவேட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போரக்ஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் செஞ்ச வந்து ஆக்டிவேட்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோ ஃப்ளெக்ஸியாக இருக்கும் இந்த ஸ்லைம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து கம்மியான ஆக்டிவேட்டர் தான் இந்த ஸ்லைம்க்கு வந்து தேவைப்படும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்ட்டு. ரொம்பவே வச்சு விளையாடுறதுக்கும் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. எனக்கு இந்த ஸ்லைம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.